நீங்கள் அதை நோக்கி போகணும் போகணும் அதையே நினைக்கணும் வேறு எதையும் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்க அது ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரியே மாறிடாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அந்த ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அந்த கோலுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு அதிகப்படுத்துகிறீங்களோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் முக்கியத்துவம் குறைஞ்சதுனால தான் டைவர்ஷனே வருது. அப்போ அந்த முக்கியத்துவம் நீங்கள் டைவர்ஷன் ஆகிட்டுதுன்னு சொன்னாலே ஏதோ வகையில் முக்கியத்துவத்தை இழந்துருக்குன்னு தான் அர்த்தம். ஐயா, நம்ம இப்போ வேலையில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு, ஒரு ப்ரொமோஷன் அந்த மாதிரி இதை சாதிக்கிறதுக்கு, இல்லை வந்து ஒரு போட்டித் தேர்வில் எழுதுறக்கு, இந்த ஃபோக்கஸ் அப்படின்ற இது வந்து எந்த அளவுக்கு முக்கியம்? அடிக்கடி வந்து டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நடந்துருதுங்க. ஃபோன் இருக்குது, டிவி, சோசியல் மீடியா, அதுலேயே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அடுத்தது வந்து சோம்பேறித்தனம் வேறு இடையில் வந்துடுது, ப்ரொக்ராஸ்டினேஷன் தள்ளி போடுறது வந்து இடையில் வந்துடுதுங்க. இந்த ஃபோக்கஸ் அட்டென்ஷன் அப்படின்றது எவ்வளோ முக்கியம், அது எப்படிங்க பண்ணுறது? நீங்கள் அதை நோக்கி போகணும் போகணும் அதையே நினைக்கணும் வேறு எதையும் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்க அது ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரியே மாறிடாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அந்த ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அந்த கோலுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த இம்பார்ட்டன்ஸ் அதிகப்படுத்தப்படுத்த அட்ராக்ஷன் அதை நோக்கி போயிடும். அதனால் கோலை நோக்கி இம்பார்ட்டன்ஸ் ஏதோ ஒரு வகையில் குறைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி அதுக்கு சிறப்பு என்ன, இது அடைஞ்சால் என்னென்னலாம் கிடைக்குங்கிற மாதிரி அதான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக போயிடும். இல்லைன்னா நம்ம வந்து அதை நோக்கி செலுத்தணும் அதை நோக்கி போகணும் நீட்டு சொல்லி நினைக்க நம்ம மனசு வேற எங்கேயோ போகுது, இதை நோக்கி தள்ளணுமேங்கும்போது அது ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி மாறிடும். அதனால் அந்த மாதிரி அணுகுமுறை பண்ணக்கூடாது. அதனால் அந்த கோல்னுடைய இம்பார்ட்டன்ஸை மட்டும் தெரிஞ்சிட்டானாலே அந்த இம்பார்ட்டன்ஸே வந்து உங்களை இழுத்துட்டு போயிடும். ஐயா, அந்த இம்பார்ட்டன்ஸ் அதிகப்படுத்தணுன்னா வந்து அது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸுங்கிறனால தான் கோலே வைக்கிறோங்கய்யா. ஆமாம், அப்படி அதை அடைஞ்சிட்டோம்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும், இல்லை வந்து அதை அடைஞ்சிட்டோம்னா இவ்வளோ நல்லது நம்மளோட வாழ்க்கையே வந்து மாறிடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து திங்க் பண்ணணுமாங்கய்யா. அதுதான் இம்பார்ட்டன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு இல்லை, நீங்கள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் உங்கள் ப்ராஜெக்டில் வந்து ஏதோ ஒரு வகையில் அது ஏன்னா அது நடைபெறாததுனால நிறையா பிரச்சனைகள் நடக்குது. நிறைவேறனா நிறையா லாபம் இருக்கும், அது நிறைவேறலைன்னு சொன்னால் நிறையா இருக்கு நஷ்டங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ், அது நெகட்டிவாக பாசிட்டிவாக ஏதோ ஒரு வகையில் அந்த கோலுக்கு நிறையா வகையான இம்பார்ட்டன்ஸ் வருதுங்கிற மாதிரி வரும். சரிங்க, அப்போ நம்மளே வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணால் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு இது முக்கியம் அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கணுங்க. ஆமாம், ஏதோ ஒரு வகையில் நீங்கள் முக்கியத்துவம் குறைஞ்சதுனால தான் டைவர்ஷனே வருது. ஆமாங்க, அப்போ அந்த முக்கியத்துவம் நீங்கள் டைவர்ஷன் ஆகிட்டுதுன்னு சொன்னாலே ஏதோ வகையில் முக்கியத்துவத்தை இழந்திருக்குன்னு தான் அர்த்தம். ஓ, அந்த இப்போ வந்து சோசியல் மீடியா, ஃபோனு, இதெல்லாம் நம்ம போகிறது வந்து அதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறது அடுத்து எடுத்துக்கலாமாங்க. ஆமாம், இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமாக இருந்ததுன்னா மற்றதெல்லாம் எவ்வளோ டைவர்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு அது அட்ராக்டே ஆகாது. அப்போ மற்றதெல்லாம் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுதுன்னு சொன்னாலே அதுக்கு ஏதோ ஒரு வகையில் முக்கியத்துவம் குறைஞ்சி போயிருதுன்ட்டு அர்த்தம். அப்போ அதை என்ன எதனால முக்கியத்துவம் குறைஞ்சி போச்சுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி எப்படி பண்ணனா அதனுடைய முக்கியத்துவம் கூடுங்கிற மாதிரி நீங்கள் தான் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிடணும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கணும். சரிங்க, நன்றிங்க. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புறப்பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.